ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரவா கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரவா கேக் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரவா கேக். மிக்ஸி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், இந்த ரவா கேக் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் கேக் செய்கிறதுக்கு பீட்ரோ இல்லை ஓவனோ தேவையே இல்லை. மிக்ஸி இருந்துச்சுன்னா போதும், சூப்பர் அண்ட் டேஸ்டியான கேக் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் நம்ம டம்ளரில் எடுத்துருக்கோம். 100 கிராம் சர்க்கரை இருக்கும். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். இதில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. சுகர்லாம் அந்த முட்டையோட நல்லா பிளெண்டாக இருக்கணும். இது மாதிரி நல்லா திக்காக இருக்கும். ரவை வந்து 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம். 1 கப் சுகருக்கு 3 டம்ளர் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கோங்க. ரவை நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால இது மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை 3 டம்ளர் எடுத்துருக்கோம், சுகர் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பொடி பண்ணிக்க ரவையை வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். எந்த டம்ளரில் ரவை அளந்தமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ இல்லைனா ஈனோன்னு கடையில் வைக்கும், அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே முட்டையும் சர்க்கரையும் பீட் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாவை வந்து ஆட் பண்ணலாம். ரவையை நம்ம அரைச்சிட்டனால மாவு சலிக்கிற சல்லடையில் நல்லா வந்து நம்மளுக்கு சலிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து நம்ம வந்து சலிச்சிட்டோம். இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிக்கலாம். பாயில்டு மில்க் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரா மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் சேர்த்துட்டு இதை நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பேட்டர் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி இருக்கணும். கேக் செய்கிறதுக்காக கேக் பேன் எடுத்துக்கோ. இது வந்து 7 இன்ச் இருக்கும். இதில் லைட்டாக டஸ்டிங் பண்ணிக்கோங்க. டஸ்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அது மேலே மைதாவை வந்து நல்லா கோட் பண்ணி விடணும். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க ரவை மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்ரோ இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் நம்ம எந்த விதமான பொருளுமே யூஸ் பண்ணல, பீட்டர் யூஸ் பண்ணல, அதே மாதிரி விஸ்க் கூட யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எண்ணெய் எசன்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைனா ஏலக்காத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து இந்த பதத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான பதம். ஏற்கனவே நம்ம டஸ்டிங் பண்ணி வச்சுருக்க பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது மாதிரி லைட்டாக வந்து இது மாதிரி தட்டி விடுங்க. ஏர் பபுள்ஸ் இருக்கக்கூடாது, அதனால் இதை நல்லா தட்டி விடுங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பாத்திரத்தை வச்சுக்கலாம். கேக் பாத்திரத்து மேலே மூடி போடணுன்னு அவசியம் கிடையாது. குக்கர் மூடியில் இருக்க கேஸ்கட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேஸ்கட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், மூடிடலாம். இப்போ இதை மூடிட்டோம். வெயிட் போடாதீங்க, வெயிட் போடக்கூடாது. இப்போ நம்ம இதில் வெயிட் போடலை. வெயிட் போடாமல் ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா வெந்திருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பஃபியாகவும் இருக்குது. 20 நிமிஷம் ஆனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு தெரியும். இப்போ நம்ம டூத்பிக் யூஸ் பண்ணி உள்ளே வரைக்கும் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். வேகாமல் இருந்துச்சுன்னா மேலெலாம் வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. அவ்வளவுதான், சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கிளாஸில் 1/4 அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க 1/4 அளவு சர்க்கரைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் மெஷரிங் கப்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. வீட்டில் இருக்க இந்த மாதிரி சின்ன கிளாஸை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கேக் ரெசிபிக்கு நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருக்கு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரு 2 சொட்டு அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சர்க்கரை பாகு வந்து கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம். லெமன் ஆட் பண்ணுறதுனால சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா லெமன் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து கேக்கில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றுங்க. சக்கரைப்பாகு ஊற்ற ஊற்ற கேக் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா ஊறிட்டுருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சுகர் சிரப்பையும் ஊற்றிடலாம். சுகர் சிரப் எல்லாமே கேக்கில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க. சுகர் சிரப் எதுக்காக ஆட் பண்ணணும்னா கேக் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் கேக்கில் அந்த சக்கரைப்பாகு எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. கத்தியை யூஸ் பண்ணி இது மாதிரி ஓரத்தில் எடுத்து விடுங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி தட்டி விடுங்க. இப்போ பாருங்கள் கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கேக்கோட கலர் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா கேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கேக்கோட நம்ம வந்து சக்கரைப்பாகும் ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த ரவா கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க மிக்ஸியும் டம்ளரும் போதுங்க. இந்த கேக்கை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா கேக் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி ரவா கேக் வந்து செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.